சர்விக்கல் ஸ்பாண்டிலோசஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க அது ஒன்றும் இல்லை இப்போ வந்து முட்டியில் வந்துச்சுன்னா அது ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கழுத்து பகுதியில் வர்ற அந்த எலும்புக்கு வர்ற தேய்மானத்தை தான் வந்து சர்விகல் ஸ்பாண்டிலோசஸ்ன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து தேய்மானம் வர்றது எல்லாமே வந்து திருப்பியுமே ஒரே காரணம் மட்டுமே இல்லை நிறைய நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே அது வர்றதில்லை மெயினாக வந்து நம்ம எல்லாமே அஞ்சு விதமாக அஞ்சு லெவலில் நம்ம அதை பார்க்குறோம் ஒன்று வந்து உணவு இன்றைக்கி வந்து உணவு வந்து விஷமாக இருக்கிறது அந்த ஒரு காரணமும் நமக்கு இருக்குது ஸோ அதனால் திருப்பி அந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்ஃப்ளமேஷன் ஆக்சிடேஷன் இதுதான் காரணம் அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டே ஆகணும் ஸோ அதை உணவு நீங்கள் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி தான் ஆகணும் நம்பர் ஒன் ஆனால் எல்லாமே மருந்து மருந்துன்னு நம்ம பார்க்குறத விட முதல்ல அடிப்படை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம்தான் மருந்து அதோடு சேர்த்து சாப்பிட்ற போது தான் முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதிகமான நாலு விஷயங்களை சொல்கிறேன் அந்த நாட்டு அரிசி அதே மாதிரி தான் வந்து சக்கலாட்டின எண்ணெய் அப்புறம் நாட்டுப்பால் அப்புறம் நாட்டு சர்க்கரை இந்த நாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மேஜராக சேஞ்ச் பண்ணிட்டிங்கனாவே உடம்பில் ஏகப்பட்ட ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் குறைக்கும் அப்புறம் அடுத்தது வந்து இந்த சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு இப்போ கருவேப்பிலை வந்து தொகையெல்லாம் அரைச்சி சாப்பிட்றது நல்லது இப்போ ஒவ்வொரு நாளும் மத்தியானம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலேயே ஒரு பத்து இலை கருவேப்பிலையை அரைச்சி நீங்கள் வந்து வாயில் போட்டு அப்புறம் மோர் குடிக்கணும் ஏன்னா அந்த ஒரு காம்பினேஷனில் அந்த இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் உடம்புல எலும்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சரியாகும் ஆனால் சும்மா கருவேப்பிலையும் மோரையுமே இந்த மாதிரி ஒரு வைத்தியமாக நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அதை மட்டுமே பண்ணுறனால இது பூர்ணமாக உங்களுக்கு குணமாகாது அப்போது இந்த துரும்பெடுக்கிற விஷயங்கள் உடம்புல இருந்து நீக்கணும் அதை துரும்பெடுக்கிறனால தான் அந்த தேய்மானம் அப்படின்னு அவங்க வந்து அந்த லாங்குவேஜில் அதை சொல்கிறாங்க அந்த பாஷையில் சொல்கிறாங்க அப்புறம் அடுத்தது வந்து கழிவுப் பொருட்களை உடம்பில் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுறதே கிடையாது நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் குப்பையை போடுறாங்க ஆனால் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வந்து குப்பையை நீக்காமல் இருந்தால் என்ன ஆகும் சும்மா வந்து நல்லா ரோடு போடுறாங்க அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் எங்கேயுமே குப்பையை மட்டும் வாடுறதில்ல எப்படி உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் உடம்பு நீங்கள் வந்து நியூட்ரிஷனாக ஃபுட்டை ஃபுட்டை வந்து என்னென்ன ப்ரோட்டீன் அது இது நல்லா பார்த்து பார்த்து சாப்பிட்றீங்க ஆனால் உடம்புலருந்து கழிவு பொருட்களை கம்ப்ளீட்டாக நம்ம அகற்றதே கிடையாது இதுதான் இன்னொரு ப்ராப்ளமும் ஸோ அதனால தான் அந்த இரண்டாவது லெவலில் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த மைண்டுங்கிற லெவல் அதுதான் நீர் அதில் வந்து நம்ம வாட்டர் தெரப்பி பண்ண சொல்கிறோம் கேஸ்ட்ரால் கிளென்சிங் பண்ணியே தான் ஆகணும் திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை நான் வலியுறுத்துறதுக்கு காரணம் டெஃபினட்டாக அதுக்கு பின்னாடி எல்லாமே அறிவியல் அறிவியல் உண்மைகள் இருக்குது அப்புறம் அடுத்தது அந்த மனதோட ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பேர் கம்ப்யூட்டர்ஸில் இப்போ நான்லாம் கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர்ஸில் உட்காந்து தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய நேரம் அப்போது அடிக்கடி எந்திரிச்சு தோப்புக்காரனை நான் பண்ணுவேன் இல்லாட்டி கழுத்தை எல்லா சைட்லேயும் திருப்பி மேலேயும் கிழிந்து பண்ணுறேன் மூச்சு பயிற்சி உட்காந்துட்டே இதை பண்ணுறேன் அதனால தான் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் எனக்கு குறைய முடியறதா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு அது ஆனால் நிறைய நேரங்களில் இதெல்லாம் பண்ணுறனால நிறைய வந்து அது குறைஞ்சி அது வந்து வராமல் அந்தளவுக்கு அந்த தேய்மானம் வராமல் நம்மளால் பாதுகாக்க முடிகிறது அப்புறம் அடுத்தது மூணாவது அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணியே தான் ஆகணும் ஏகப்பட்ட அறிவியல் உண்மைகள் இன்றைக்கி இருக்குது அதை தொகுத்து சொல்லணும்னா திருப்பி ஒரே வார்த்தையில் சொல்லி ஆகணும் உடம்பும் ஆக்சிடேட்டிவ் டேமேஜை பண்ணுறதுக்கு இப்போ ஐஎல் சிக்ஸ் இன்டர்லூக்கன் சிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது ஆனால் அதெல்லாமே குறைக்கணும்னா உடம்பில் அந்த சர்க்குலேஷன் ஒன்று இருக்குது ப்ளட் சர்க்குலேஷனோட நம்ம நின நினை நீர் ஓட்டம்னு ஒன்று இருக்கு இது எல்லாமே கரெக்டாக நடக்கணும் இது எல்லாமே கரெக்டாக நடந்தா தான் உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நகரம் மாதிரி தான் எல்லா துறையும் ஒழுங்காக ஆகணும் காவல்துறை மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது நமக்கு வாட்டர் சப்ளையும் கரெக்டாக இருக்கணும் கரண்டும் நல்லா இருக்கணும் எல்லாமே தேவையாக இருக்கு இல்லையா ஒரு நகரத்தில் வந்து இது ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் உடம்பு இது இதை வந்து அதுதான் நம்ம ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறனால தான் இந்த பிரச்சனை ஸோ அந்த மூச்சு பயிற்சி நாலாவது வேணும் கடல்சியில் அந்த இறை சக்தியோட நம்ம கனெக்ட் ஆகும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சாவது அதுக்கு நான் ஏற்கனவே பல இதை நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் எப்படி வேணாலும் நம்ம அந்த இறை சக்தியோடு கனெக்ட் பண்ணலாம் அதில் முக்கியம் வந்து நம்ம வந்து அந்த இறைவனோட சக்தி அப்படிங்கிறது பக்தி வேற சக்தி வேற ரெண்டும் பகவான் தெய்வத்தோடதே தான் ரெண்டுமே ரெண்டு தெய்வத்தோட ரெண்டு சைடு தான் பக்திங்கிறது நமக்கு எதுவுமே தேவையே இல்லை அந்த அன்பு மட்டும் தெய்வத்தோடு இருக்கிற அன்பு மட்டும் அது பக்தி சக்திங்கிறது இன்னொரு சைடு அதுல நமக்கு தேவையா இருக்கிறது அப்படின்னு வரும்போது சக்திக்கு இன்னொன்று ஈடு கொடுத்துதான் ஆகணும் ஏதாவது வழியில நம்ம வந்து நல காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கணும் அதுவுமே அஞ்சு லெவலாக நம்ம நற்காரியங்கள் பண்ணோம் அதில் சேரிட்டி கொடுக்கறதுங்கிறது ஒன்று பழங்காலம் தொட்டே அது இருந்திருக்கு அதுதான் துலாபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இருக்கிற நோய்க்கு எவ்வளோ மருந்துக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ அதை வந்து அதோட ஈக்குவல் அமௌண்ட்டாக அதனால தான் அதை துலாபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஈக்குவலாக நற்காரியங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன் அந்த ஆக்சிடேஷன் டேமேஜ் நிறையா இருக்கிறது அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் இந்த இறை அந்த கனெக்ஷனுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி ஒரு சடங்கு வந்து எலும்பிச்சம்பழத்தை கட் பண்ணி விளக்கு பண்ண வச்சு அந்த நீரை வந்து குடிக்கிறது தான் அதையுமே நீங்கள் சேர்த்தி பண்ணலாம் ஸோ இந்த இந்த அஞ்சையும் பண்ணால் தான் இந்த சர்விகல் ஸ்பாண்டிலோசஸ் மாதிரி இருக்கிறது போகும் இதுக்கடையில் அலோபதி சாப்பிடலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வலி தாங்க முடியலன்னா அது சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் அதே நீங்கள் வந்து அதுலேயே உங்களுக்கு குணமாகணும்னு நினைக்கிற போது அங்கே தான் தப்பு பண்ணுறங்க அது நடக்காதது ஏன்னா உடம்புக்கு எது காரணம் அந்த மூல காரணத்துக்கு நம்ம வந்து வழி பண்ணாமல் சும்மா வந்து அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம சப்ரஸிங் மெடிசன்ஸ் மூடி மறைக்கிறதுக்கு வலி மாத்திரை மட்டும் சாப்பிட்டு பின்னாடி வேறு பிரச்சனைகளுக்கும் ஆகும் அப்போது அதனால் இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசஸ்க்கு இந்த அஞ்சுமே யூனிஃபை மெத்தடில் நீங்கள் அஞ்சுமே பண்ணிட்டோங்க கட்டாயம் குணமாகும் ஏன்னா இதெல்லாம் ஏகப்பட்ட பேர் எனக்கு டெஸ்ட்டு